திரும்ப திரும்ப என்ன சொல்ல, ராமர் கோயில் கட்டினாரு, காஷ்மீரில் 370 அபாலிஷ் பண்ணாரு, இதை தவிர வேற என்ன சொல்றாரு? அவர் கட்டின பாலம் ஓட்ட ஓடுசல், அவர் கட்டின டெல்லி பிரகதி மைதானம் தண்ணியில் ஒழுகி ஆறா ஓடுது, இதை தவிர பாஜக செய்த சிறப்பு சாதனை என்ன? ஒரு பட்டி இருக்கும். தமிழ்நாடு கேரளா தவிர மற்ற இடங்களை எனக்கு தெரியாது. இந்தியா கூட்டணி எப்படி செயல்பட்டுச்சுன்னு பத்திரிகை வாயிலாக பார்க்குறோம், சரியாக செயல்படல, ஏகப்பட்ட குழப்பங்கள், கர்நாடகாவில் குழப்பம், மகாராஷ்டிராவில் குழப்பம், கடைசி நேரத்தில் கடைசி சில நாட்களுக்கு முன்பு நம்ம 19th எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவங்க செட்டிலைட் பண்ணாங்க. குஜராத்தில் லாஸ்ட் இயர் எவ்வளோ புள்ளி வரும், பெண்கள் கற்பழிக்கப்பட்ட எண்ணிக்கை என்ன? அவுரங்கசீப் காலத்துக்கு போயிட்டார், அவுரங்கசீப் காலத்தை நம்ம வரலாற்றில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் கண் எதிர்க்க பார்க்குற ஒரு ஆட்சியில் கடந்த வருடத்தில் 6 உமன் ரேப்டு எவ்ரி டே இன் குஜராத் பர் இயர் 23 டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்கள்லாம் உண்மையிலே ஆட்சியாளரா? வெட்கப்படணும் பாஜக. தமிழ்நாட்டில் பாஜக ஏன் வளரவில்லை? நிகர தொண்டர்கள்லாம் சொல்லணும், தாமரை வளர்ந்தே தீர வேண்டும் சொல்கிறாங்களே, அவங்கள யோசிக்கணும். தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் தான் பிரதமர், உங்கள் ஓட்டு போடல நீ தான் பிரதமர். அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, அதையே செய்ய மறுக்கிறீங்க. வளர்ச்சி இருந்திருக்கிறது, வீடு கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், ஆண்டு காலத்தில் எல்லாம் பொய்ங்க. முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொன்னார்ல, 4 கோடி வீடு கட்டி கொடுத்தா சொன்னார்ல, அப்போ என்னுடைய புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்து புள்ளிவரம் கொடுக்குனாரு? ஏன் கொடுக்க முடியல? சிதம்பரத்தை முகத்திரை கிழிக்க வேணாமா நீங்க? இந்த புடியா இந்த பாரு, சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரு, ஏன் நீங்க வீடு கட்டித்தரேன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? ஓபன் சேலஞ்ச், மீடியா முன்னாடி உக்காரட்டும், அவரு மீடியா முன்னாடி உக்காரட்டுங்க, நாங்கள் வேண்டாம், நீங்கள் வேண்டாம், யாரும் வேண்டாம், அவரே செலக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு பத்திரிக்கை டாப் பத்திரிக்கை ஒரு 25 பத்திரிக்கை ஒரு மீடியா முன்னால் மோடி உக்காரட்டும். ஏதோ 10 நாட்கள் காத்திருந்தார், ஊடகங்கள்லாம் வெளிப்படுத்தலை, ஊடகங்கள் முன்னாடி நின்று பேசுங்க. உண்மையில் துணிச்சலும் திராணியும் தைரியம் இருந்தால் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். அவரிடம் தற்போதைய பல அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். முதலாவதாக இங்கே ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு 2 கட்டங்களாக தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு, இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஆரம்பிக்கும் போது என்ன துணி இருந்ததோ, என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டதோ பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில், அது ஒவ்வொரு கட்டம் போகும்போது மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சாரம், இந்த 2 கட்ட தேர்தல்கள் எப்படி போயிருக்கு அப்படின்றத பற்றின உங்களுடைய பார்வை. தமிழ்நாட்டில் அவர் பிரச்சாரம் செய்தபோது, கேரளாவில் அவர் பிரச்சாரம் செய்தபோது என்ன பேசினார்? ஏதோ 10 ஆண்டு காலத்தில் வந்து பெரிய சாதனைகள் நடந்து விட்டது போல சொன்னார். இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் அப்படிலாம் சொன்னார். இந்தியாவை 3வது பொருளாதார நாடாக உலக அரங்கில் நான் நிலைநிறுத்தப் போகிறேன்னு சொன்னார். இன்னைக்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அழகாக சொன்னார், நம்ம யார் ஆட்சியில் இருந்தாலும், யார் பிரதமராக இருந்தாலும் இந்தியா 3வது பொருளாதார நாடாக வளரப்போகிறது, மக்கள் தொகை எண்ணிக்கையில் வருமானத்தின் அடிப்படையில் ஜிடிபி உயரப்போகிறது, அதற்கு இவர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் உண்மையும் கூட. சும்மா ஒரு போலி பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்ட அந்த வாதங்கள், அறிவிப்புகள் இப்படிலாம் வைத்துக்கொண்டு அவர் பிரச்சாரம் செய்தார். இப்போ 2வது கட்ட தேர்தலுக்கு என்ன போறாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சொத்துக்கள் பறிக்கப்படும், உங்கள் சேமிப்புகள் காணாமல் போயிடும், உங்களிடம் தங்கங்களை பறித்து அவரிடம் கொடுத்து விடுவார்கள். அடுத்து ஒரு கட்டத்துக்கு போறாரு, அவர் ஆட்சிக்கு வந்தால் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் இவருடைய இடஒதுக்கீடு ரத்து செய்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு பேசுறார். அப்போ நான் 10 வருஷம் இருந்தேன், 2 வருஷம் கோவிட், இந்த 8 வருஷத்துல என்னென்னலாம் சாதனை செய்தேன் அப்படின்னு பட்டியல் போடணும். திரும்ப திரும்ப என்ன சொல்ற, ராமர் கோயில் கட்டினாரு, காஷ்மீரில் 370 அபாலிஷ் பண்ணாரு, இதை தவிர வேற என்ன சொல்றாரு? அவர் கட்டின பாலம் ஓட்ட ஓடுசல், அவர் கட்டின டெல்லி பிரகதி மைதானம் தண்ணியில் ஒழுகி ஆறா ஓடுது, இதை தவிர பாஜக செய்த சிறப்பு சாதனை என்ன? ஒரு பட்டியல் போடணும், நான் இதெல்லாம் செஞ்சேன், இனிமேல் இதை செய்ய போறேன் அப்படின்னு எந்த இடத்திலும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லலை. திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, இந்துக்கள் ஓட்ட கன்சல்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்றாரு, முஸ்லீம்கள் ஓட்டே வேண்டாம் எனக்கு,
இந்துக்கள் ஓட்டு போட்டால் போதும், இந்த இந்துக்கள் மத உணர்வை தூண்டி ஓட்டு வாங்கணும், அதை தவிர வேற என்னமே கிடையாது. மகாராஷ்டிராவில் போய் நேற்று சொல்கிறார், யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார், என்ன சொல்கிறாரு, யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள், ராகுல் காந்தி யா எதெல்லாம் பற்றி பேசுகிறார், மண் நமது நாட்டு மன்னர்களை பற்றி பேசுகிறார், சுல்தான்களை பற்றி பேசுகிறார், அவுரங்கசீப் பற்றி பேசுகிற கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார், அவுரங்கசீப் காலத்தில் இந்து பெண்கள் ரேப் செய்யப்பட்டார்கள். சரி, உங்கள் ஆட்சி காலத்தில் ரேப் செய்யப்பட்டது நேற்று கர்நாடகா நாரிட்டு இருக்காங்க. முன்னாள் பிரதமர் தேவகடனின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா 2700 வீடியோ போட்டதான் சொல்கிறாங்க, அவ்வளோ வீடியோ வச்சுருக்கான்றாங்க. 68 வயது நினைக்கிறேன், அந்த பெண்மணி கூட விட்டு வைக்கவில்லைன்னு போட்டிருக்காங்க அந்த ஊர் சோசியல் மீடியாவில், ஜேர்னலிஸ்ட் போடுறாங்க. ஒரு வாரத்தை அறிக்கை விடுங்க, குஜராத்தில் லாஸ்ட் இயர் எவ்வளோ புள்ளி வரும், பெண்கள் கற்பழிக்கப்பட்ட எண்ணிக்கை என்ன, ஏதாவது பேசுவாரா? அவுரங்கசீப் காலத்துக்கு போயிட்டார், அவுரங்கசீப் காலத்தை நம்ம வரலாற்றில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் கண் எதிர்க்க பார்க்குற ஒரு ஆட்சியில் நேற்று சிபிஎம் அவர் கனகராஜ் போட்டிருக்கார், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது, இதையெல்லாம் பேசுவாரான்னு கேட்டிருக்கார். கடந்த வருடத்தில் 6 women raped every day in Gujarat per year 23 Times of India நாளிதழ் ஒன்றா ஜூம் பண்ணிங்க. அப்போது உன்னுடைய ஆட்சி காலத்தில், நீங்கள் பாஜக ஆட்சி செய்கிற காலத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ நடக்குது சம்பவங்கள் அதை பற்றி பேசலை, அவுரம்சி காலத்துக்கு போகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம், எல்லா மன்னர் காலத்திலும் எல்லா தவறும் நடந்திருக்குது, எல்லாம் ஒத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் உன்னுடைய ஆட்சி காலத்தில் யாருக்கு என்ன நீதி கிடைத்தது? மணிப்பூரில் 2 பெண்கள் பட்டப்பகலில் ஆடையின்றி துன்புறுத்தி அழைத்து வரப்பட்டு பாலியல் வன்னுறுப்பு செய்தார்கள். நீ என்ன பண்ணீங்க, போனீங்களா, எட்டி பார்த்தீங்களா, மணிப்பூருக்கு யார் பிரதமர், மணிப்பூர் ராகுலா, பிரதமர் மோடி, மணிப்பூருக்கு ஸ்டாலினா, மோடி அவர்கள், மணிப்பூருக்கு மம்தாவா, ஏன் போய் போய் எட்டி பார்க்க விட மாட்டேன்ற, இனி எட்டி பார்க்க முடியல. அதாவது அவர் பிரச்சாரத்தில் விடுங்க, அறத பழசான விஷயம் இல்லை, நினைக்கிற உண்மையிலே நான் இத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டினேன், இத்தனை மருத்துவமனைகள் கட்டினேன், இந்தந்த நகரங்களுக்கு இந்த சாதனைகளை செய்தேன், இவ்வளோ நிதி ஒதுக்கினேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, கர்நாடகாவில் இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் முதல் 102 இடங்கள், 2வது கட்டம் 88 இடங்கள், கிட்டத்தட்ட 190 இடங்களுக்கு தேர்தல் நடக்குது, என்ன பேசுகிறாரு, நேற்று நிதி கொடுக்குறாரு யாருக்கு, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாக்கும், என்ன கொடுக்குறாரு, மிக்ஜாம் புயலுக்கு 285 கோடி, தென் மாவட்ட மழை வெள்ள சேதத்துக்கு 395 கோடி, 680 கோடியில் நம்ம எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்க, 275. கர்நாடகாவில் இன்னும் செகண்ட் ஃபேஸ் நடக்க போகுது, செகண்ட் ஃபேஸ் நடக்கணுன்னே அவங்களுக்கு 3498 கோடி ரூபாய் ஒப்புதல் அளித்து 3454 கோடி ரூபாய் ரிலீஸ் செய்யப்படுகிறது, வெறும் 44 கோடி தான் நிறுத்தி வைக்கிறார்கள், மற்ற தொகை அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், தமிழ்நாடு கொடுக்கணும் இல்லை, தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு, வெக்கப்பட்டுட்டு தமிழ்நாடுக்குள்ளே அசிங்கமாயிருக்கு சொல்லிட்டு கர்நாடகா தேர்தலுக்கு 3000 கோடி தரீங்க, நீங்கள்லாம் உண்மையிலே ஆட்சியாளரா, வெட்கப்படணும் பாஜக. தமிழ்நாட்டில் பாஜக ஏன் வளரவில்லை, நிகர தொண்டர்கள்லாம் சொல்லணும், தாமரை மலர்ந்தே தீர வேண்டும்னு சொல்கிறாங்கள, அவங்களாம் யோசிக்கணும், தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் தான் பிரதமர், உங்களுக்கு ஓட்டு போடல, நீங்கள் தான் பிரதமர், அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, அதையே செய்ய மறுக்கிறீங்க. இல்லை அவர் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறதுனா, இப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் நாட்டினுடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது, இந்த பொதுமக்களுக்கான சிகிச்சைகள் இருக்கட்டும், வீடு கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு பட்டியலிடுறாரு. இப்போ இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருந்திருக்கிறது 10 ஆண்டு காலத்தில் எல்லாம் பொய்ங்க. முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொன்னார்ல, 4 கோடி வீடு கட்டி கொடுத்தா சொன்னார்ல, அப்போ என்னுடைய புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் 800,000 வீடுகள் கட்டி கொடுத்தது, 800,000 புள்ளி விவரம் கொடுக்குனார. இனி பிரதமர் கையில் எப்படி இப்படி சிட்டிக்கு போட்டால் இப்படி வரும்ல புள்ளி விவரம், ஒரு மத்திய முன்னாள் நிதியமைச்சர் கேட்குறார், என்னுடைய மாவட்டத்தில் 55,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா காட்டுங்க. இந்தியா முழுவதும் 800 மாவட்டங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ வீடு கட்டி கொடுத்ததா 4 கோடி வீடு, என் வீட்டில் என் மாவட்டத்தில் எவ்வளோ கட்டி காட்டுங்க, ஏன் கொடுக்க முடியல, சிதம்பரத்தை முகத்திரை கிழிக்க வேணாமா நீங்க, பா சிதம்பரம் தான் என் புடியா, இந்த பாரு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரு, ஏன் ஏன் நீ ஏன் வீடு கட்டித்தரன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. பிரதமர் என்ன சொன்னார், தர்பங்கால எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு சொன்னார், தர்பங்கால் இருக்கா, அந்த ஊர் ஜேர்னலிஸ்ட்டு கிராமம் கிராமமா தெரு தெருவா போய் பார்த்தான்ல, அதெல்லாம் நம்ம வீடியோ வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்ல, இருக்கா இல்லையே, பொய் தானே சொல்கிறார் பிரதமர், அதுக்கு வெக்கப்பள்ளி அவர் இது வரைக்கும் வெக்கப்பள்ளியே, அப்புறம் எங்கே வளர்ச்சி பற்றி பேசுகிறார் அவர்.
இல்லை இப்போ இதில் இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டினார். கடந்த 2004 அந்த கிட்டத்தட்ட அந்த சமயங்களில் ஆந்திராவில் இதை காங்கிரஸ் வந்து முயற்சி பண்ணாங்க, பட் அப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ்லாம் போய் அந்த அடிப்படையில் தான் அது வந்து தடுக்கப்பட்டது. இல்லாட்டி அப்போ கூட இந்த எஸ்சி எஸ்டி இந்த பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கான இந்த இடஒதுக்கீடுகள்லாம் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடுலேருந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க பார்த்தாங்கன்னு மேற்கோள் காட்டி சொன்னார். அந்த சம்பவமும் நடந்திருக்கு இல்லையா? அப்போது நான் ஒன்று சொல்கிறேன், பிரதமர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரில, பிரதமருக்கு எழுதித்தர அந்த அறிவாளிகள் என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரில, இந்த பிரதமருடைய அலுவலக அதிகாரிகள் ஐஏஎஸ் ஒரு 25 பேர் இருப்பான், ஒரு தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க, பிரதமர் இத்தனை மாநிலங்கள் இருக்குது நிச்சயமாக ஒரு 25 பேர் இருப்பாங்க. முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் இடஒதுக்கீடு இல்லையா? அவங்க ஓபிசியில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்புறம் எப்படி எதை பறித்து எதை கொடுப்பாங்க? இப்போ ஓபிசி பட்டியலில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அப்போ இதை பறித்து இதை கொடுப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு அது வேண்டாம், அறிவு வேண்டாமா? இத்தனை காலம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன், இருக்கு. அப்புறம் எப்படி இல்லை, எப்படி புதுசாக ஒன்று சொல்கிறாரு இதை பறித்து உங்களும் கொடுத்து விடுவார்கள்? அதான் சொல்கிறேனே, அவருக்கு ஒன்றும் தெரியலங்க. அடி மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் வேறு. ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற நபர்களுக்கு என்ன, இந்து ராஷ்டிரம் கோயில் இதை தவிர ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன், அவர் சொல்கிறார் என்ன சொல்லியிருக்காரு, நேற்று இந்தியா சுதந்திரம் பெற்ற மறுநாள் ராமர் கோயில் கட்டியதை அறிவித்து நடைமுறைப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறேன். கோயிலாக முக்கியம். இப்போ ராமர் கோயில் கட்டினா என்ன ஆச்சு? இப்போ கூட பிரச்சாரங்களில் ராமர் கோயில் பற்றி இல்லை, ராமர் கோயில் கட்டினா என்னாச்சு? அப்படியே ரஷ்யா வந்து அடிப்பணிஞ்சு இந்தியா கிட்ட அடிமையாயிடுச்சா? சீனா ஓடி வந்து அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் கொடுத்துட்டானா? அங்கேருந்து பைடன் வந்து ஐயோ சார் மோடி சார் ராமர் கோயில் கட்டிட்டீங்க, இனி எங்கள் அமெரிக்கா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாரா? என்னாச்சு ராமர் கோயில் கட்டி? இல்லாத இடத்துக்கு போய் நீங்கள் எங்கே சும்மா இப்படி சீன் போட்டுன்னுக்கிறீங்க? என்றைக்கோ காணாமல் போன துவாரக நகரில் போய் தண்ணி கீழே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு போய் தரையை தொட்டிங்க, என்னாச்சு? என்ன வளர்ச்சி உங்களால், உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன வளர்ச்சி? எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க? விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக்குன்னு சொன்னீங்க, வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை, கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளுமே பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திக்கும் போது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி மற்றும் பாஜக ஆட்சியினுடைய அந்த ஒரு திட்டங்களால் தான் வந்து நம்ம உடனடியாக மீண்டெல முடிந்ததுன்னு இப்போ நிதியமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் இப்போ சொல்கிற அந்த விஷயம்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? இந்தியாவில் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போனது எந்த ஸ்டேட்டில்? எந்த ஸ்டேட்டில்? நார்த்தில், ஓபியிலலாம். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை குழந்தை செத்து போச்சு? எத்தனை மனிதன் செத்து போனாங்க? டெல்லியில் நீங்கள் எப்படி என்ன பண்ணீங்க? ஏதோ கோவிடில் இவர் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றின மாதிரி, மற்ற நாட்டில் அவுத்து விட்ட மாதிரி, எல்லா நாட்டிலையும் எல்லாம் நடந்ததும் இங்கேயும் நடந்தது, புரிதுங்களா? ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போன மனிதர்கள் எண்ணிக்கை எத்தனை? நீங்கள் கொரோனாவில் செத்து போன மனிதர்கள் கணக்கு வழக்க உண்மையாக சொன்னீங்களா? எங்கள் ஒரே ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு 7 லட்சம் பேருக்கு பயனாளிகள்னு சொல்லி மருத்துவ காப்பீடு கொடுத்த அரசாங்கம் தான் நீங்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் உங்கள் சிஏஜ் தானே சொல்லிச்சு, உங்கள் சிஏஜில் தானே அறிவித்தாங்க 7 திட்டங்களில் ஊழல்னு. ரோடு போடுற பாரத் மாலா ஸ்கீமில் ஊழல், ஆயுஷ்மான் பாரத்தில் ஊழல், அந்த ஏரோநாட்டிக்கல் டெக்னிக்கல் திட்டத்தில் ஊழல் சொன்னாங்களா? 7 திட்டத்தில் ஊழல். இத்தனை ஊழல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ ஆயில் பேரல் கொரோனாவில் எவன் பெட்ரோல் வண்டி ஓட்டினா பெட்ரோல் போட்டு நீங்கள் வில குறைச்சிங்களா? அதான மக்களுக்கு சேவை, அப்போ விலை குறைக்கல. இந்த ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு 100 ரூபா குறைக்கிறீங்க. அப்போ மற்ற மார்ச் மாதம்லாம் மகளிர் தினம் உங்களுக்கு ஞாபகம் வரல. மொத்த போலியான ஒரு பிம்பத்தோடு வாழ்கிற ஒரு மனிதர், அவருக்கு வந்து அவர் அடுத்த ஆட்சிக்கு வராரா வரலையா அந்த புள்ளி ஒரு கணக்கு, அந்த கணிப்புக்கெல்லாம் போல. ஆனால் ஒவ்வொரு நாளும் பாஜக சரிவு சந்தித்து வருகிறது, அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இந்த உண்மையை உணராத இந்திய மக்கள் வட இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் உண்மையிலே எல்லா மக்களுக்கும் போய் சேருது, மணிப்பூர் விஷயங்கள் போய் சென்று சேர்கிறது. வடக்கில் ஒரு யூடியூபர் துருவ ரத்தி, அவன் போட்டு பிறந்துட்டுருக்கான் ஜெர்மனியில் உட்காந்து, நீ பாஜக அரசாங்கம் என்ன செஞ்சு போட்டு கிழி வீணு கிழிச்சிட்டு இருக்கான். நமக்கு கூட இந்தி புரியாமல் இருக்கலாம், வட மாநிலத்தில் இந்தி புரியும்ல, உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும்ல. போலியான ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் இந்த மன்னர் அப்படின்னு போட்டு கிழிச்சிட்டு இருக்கான். அதனால் எதை ஒன்றா சொல்லலாம், என்ன ஒன்றா சொல்லி பொய்ய சொல்லி எத்தனை நாள் ஏமாற்றலாம், அது இந்த முறை நடக்குமா, அதுதான் கேள்வி. இந்த முறை ஆனால் இப்போ நிர்வாக ரீதியில் இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலும், இப்போ இந்த இடத்துல
மத ரீதியாக இப்போ மகாராஷ்டிரால வரும்போது சனாதனத்தை கையில் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இப்போ செய்தியாக இருக்கிறது. முன்னாடி மத ரீதியாகவும் சாதி ரீதியான விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்து பேசிட்டு இருக்கிற பிரதமர் மோடியின் பேச்சு மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தாதா, குறிப்பாக வட இந்தியாவில் இல்ல அந்த மாற்றம் வந்துடுச்சா, இப்போ எப்படி இருக்கிறது, என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பேச்சுக்கு பாஜகவுக்கான ஒரு பலன் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை 10 வருட அந்த பாஜகவுடைய கரிஸ்மேட்டிக் ஃபேஸ் மோடி அது டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிமானிசேஷன் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி திருமதி நாகரத்னா என்ன சொன்னாங்கன்னு தெரியும். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது நிதியமைச்சருக்கு இந்த விஷயம் தெரில. அப்போ என்ன அர்த்தம், சரி இந்த கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சதாக இல்லை, வெள்ளையாக்கப்பட்டது, 99% அந்த பணம் வங்கிக்குள் வந்து விட்டது. அப்போ கருப்பு பணம் எங்கே போச்சு, கருப்பு பணம் எங்கே போச்சுன்னு கேட்டாங்களே, நம்ம கேள்வி கேட்டாங்களே, பதில் உண்டா? யாராவது ஒரு பாஜக நிர்வாகி அந்த அம்மா மேலே அவமதி போட வேண்டியது தானே, நீதிபதி நாகரத்னா மீது ஏன் போடல? அதனால தேர்தல் பத்திர ஊழல், சிஏஜி ஊழல், இந்த மாதிரி டிமானிசேஷன் ஊழல், எல்லா ஊழலுக்கும் இந்த முறை விடை கிடைக்கும். அந்த கோவிடில் அந்த மக்களை பரிதவிக்க வைத்து, ஏன்னா அது வந்து 2019 தேர்தலில் 2வது முறை ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறை அந்த 2020 நடந்த காட்சிகள் மக்கள் மனசில் இருக்கும். நீ மணிப்பூர் விஷயங்கள் மறக்க மாட்டார்கள். நீங்கள் வந்து அதாவது அழகாக ஒரு பையன் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் கேட்குறான், 80 கோடி பேருக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுது. அப்போ 80 கோடி பேர் இந்த 10 வருஷத்தில் வறுமையில் இருந்தாங்களான்னு கேட்குறான். ஏன் இந்த 10 கோடி இந்த 10 வருஷத்தில் இத்தனை பேர் வறுமையில் இருந்து மீட்டார்கள்னு சொல்ல முடியல. உடனே 40 கோடி மக்கள் மீட்டு விட்டார்கள். அப்போது மொத்தமே வந்து 145 கோடி. அப்போ இவர் வரவழைக்கு எல்லாம் வறுமையில் இருந்தாங்களா? உடனே அமெரிக்காவிலேருந்து ஒரு கட்டுரை, 40 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டார்கள் கட்டுரை. அது யார் எழுதணும், நம்ம எழுதணும். இன்னி கூட சொல்லியிருக்காருல்ல பத்திரிக்கையில், காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிற பாரபட்ச முறைகளை, அறிவிப்புகளை, நியாயமற்ற விஷயங்களை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வரும் என்று 10 நாள் காத்திருந்தேன். அதனால் நான் அறிவிக்கிறேன். முஸ்லீம் லீக்கோட குறியீடுகள்லாம் இருந்தது அந்த தேர்தல் அறிக்கையே, முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்குறேன், 10 நாட்கள் காத்திருந்தேன், எந்த மீடியாவும் வெளிக்கொண்டு வரவில்லை சொன்னார்ல. ரொம்ப சிம்பிள், ஓப்பன் சேலஞ்ச். மீடியா முன்னாடி உக்காரட்டோம், ஒரு மீடியா முன்னாடி உக்காரட்டுங்க, நாங்கள் வேண்டாம், நீங்கள் வேண்டாம், யாரும் வேண்டாம், அவரே செலக்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பத்திரிகை, இந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்து, டாப் பத்திரிகை, ஒரு 25 பத்திரிகை, ஒரு 25 மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, ஒரு 50 பேர் கொண்ட ஒரு மீடியா முன்னால மோடி உக்காரட்டும், எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லட்டும். ஏதோ 10 நாட்கள் காத்திருந்தார், ஊடகங்கள்லாம் வெளிப்படுத்தலை, ஊடகங்கள் முன்னாடி நின்று பேசுங்க, உண்மையில துணிச்சலும் திராணியும் தைரியம் இருந்தால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, இப்போது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஊடகங்கள் எல்லாம் சந்தித்து பேட்டி கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு, அது குறித்து பாஜகவுக்கு எதிரான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. தனிப்பட்ட பேட்டி கொடுத்துட்ருக்காரு, அது யாருக்கு என்ன தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதில் உள்ள பேசினா நம்ம நண்பர்களே நம்மளே வந்து கேலி பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த பேட்டிகள்லாம் திட்டமிட்டு கொடுக்கப்படுகிற பேட்டிகள் எல்லாருக்கும் தெரியும். அதை நான் இந்த சேனல் சொல்லிட்டேன்ல, இப்படி கொடுக்குறாருல, 18 கொடுக்குறாரு, தந்தி கொடுத்தாரு, பல்வேறு சேனல் கொடுத்தாருல, எல்லாரையும் உக்காரச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் மீட், ஒரே ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு 50 மீடியா, பிரிண்ட் மீடியா 25, எலக்ட்ரானிக் மீடியா 20, அது போதும். நாட்டு மக்களுக்கு அவர் யார் என்று காட்டுவதற்கு அது ஒன்று போதும். அதனால் அவர் சொல்லணே, அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவருக்கே பேக் ஃபயர் ஆக போதும். கட்சியை உடைச்சி எல்லா கட்சி, இப்போ ஒருத்தர் நான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன், அவர் வந்து வேறு கட்சியில் இருக்கார், அவர் ஊழல் பண்ணார், நீங்கள் கேஸ் போடுறீங்க, 2 வருஷத்தில் அவர் உங்கள் கட்சியில் இருக்கார். அப்போ அந்த ஓட்டு போட்ட மக்கள் என்னென்னப்பா, நான் தப்பான ஆளுக்கு ஓட்டு போட்டேன், அவனுக்கு ஜெயிலில் வைக்கணும், நீ அவனை இந்த கட்சியில் சேர்த்து நீ அவனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குற, அமைச்சர் பதவி கொடுக்குற, அப்போ என்ன நினைப்பான், ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஓட்டு போட்ட ஒரு 5% திங்க் பண்ண மாட்டானா? கடந்த 2019 அவன் வாங்கின ஓட்டு தான் அதிகமான எம்பிக்கள் எண்ணிக்கை, 303. இந்த முறை வந்து அது குறையும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பு, இந்த முறை அது குறையும். அந்த 400 பொய்ங்க, நான் கேட்குறேன், ஒரு நாடு ஒரு தேர்தல் நீங்கள் கொண்டு வரும்னு அறிவிச்சிங்களே இப்போ இந்த முறை, நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி, பாண்டிச்சேரி உள்ளிட்டு 40 தொகுதி ஒரே ஃபேஸ் நடத்துனீங்களே, மேற்கு வங்கத்தில்
ஏன் 40 நடத்தமோ 42 நடத்தல ஒரே ஃபேஸில்? உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை 7 கட்ட தேர்தல் ஏன் நடத்துகிறீங்க? 80 தொகுதி ஏன் 7? ரெண்டு ஃபேஸ் நடத்த வேண்டியதானே? முஸ்லீம்கள் தொகுதியெல்லாம் பின்னாடி வச்சுருக்கீங்க, எப்படி பின்னாடி தள்ளி வச்சுருக்கீங்க? அப்போ என்ன அர்த்தம்? எத்தனை மோசடி? மொத்தம் 11, 17, 18 இத்தனையாக பிரிப்பீங்க? நீங்கள் 10 காலமாக பாஜக ஆட்சி இருக்குது அகில இந்திய அளவில். உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் 10 உங்கள் ஆட்சி, 2 முறை ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. அப்போது நீங்கள் ஆட்சி புரியுறீங்க, 10 உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் ஏன் 7 முறை? உத்தரப்பிரதேசத்தில் 7 முறைக்கு 2 முறை நடத்திட்டு போயிருக்கலாமே. அங்கே ஒரு சரிவு ஏற்பட போகுதுன்றீங்களோ? அப்போ நிச்சயமாக 80 தொகுதியில் கடந்த முறை 62 இடங்கள் வெற்றி பெற்றார்கள், சரிங்களா? அவங்க 2 தொகுதி வந்து 10 இடங்கள் வந்து பகுஜன் சமாஜ், இவங்க 58+2=60 ஒரு 10-70 5 இடம் சமாஜ்வாடி பார்ட்டி எல்லாம் சேர்ந்து வின் பண்ணாங்க. இந்த முறை அவர்களுக்கு 55 இடங்களை குறைவாக தான் கிடைக்கும், 25 இடங்கள் அங்கே பறி போகலாம். இந்த இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சாங்க, 400 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்டு. நாங்கள் ஜெயிக்க 3வது முறை ஜெயிக்க போகிறோன்னு சொன்ன கூட பரவாயில்ல. ஏன் சாரசார்ன்னு ஏன் சொன்னாங்கன்னா, மக்கள் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், ஓ இவங்க தான் ஜெயிக்க போகிறோம்னு மக்கள் மனசை மாற்றுகிற ஒரு மடைமாற்றுகிற முயற்சி அது. 400 இடங்களை வெற்றி பெறுவோம்னா மக்கள் வந்து ஐயோ வேற இவருக்கே போட்டுருவோம் அப்படின்னு ஏமாத்துற ஒரு ஐடியாலஜி தான் அது, வேற ஒன்றுமே கிடையாது. ஐஎன்டிஏன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ 2 கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்த கூட்டணி வந்து சரியாக செயல்பட்டுருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு அறுவடை பண்ணுறதுக்கான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்த 2 குறிப்பாக இந்த 2 கட்டம் நடந்திருக்கிற தமிழ்நாடு கேரளா தவிர மற்ற இடங்கள் எனக்கு தெரியாது. இந்தியா கூட்டணி எப்படி செயல்பட்டுச்சுன்னு சரியாக செயல்படல, ஏகப்பட்ட குழப்பங்கள், கர்நாடகாவில் குழப்பம், மகாராஷ்டிராவில் குழப்பம், கடைசி நேரத்தில் கடைசி சில நாட்களுக்கு முன்பு நம்ம 19th எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அவங்க செட்டிலேட் பண்ணாங்க, பீகாரில் குழப்பம். ஆனால் இந்த குழப்பம்லாம் விட்டுருங்க, மக்கள் குழம்பவில்லைன்னு நான் எதிர்பார்க்கறேன். மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட போகிறான், இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும் இல்லை. முதல் முறையாக பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னா இப்போது மொத்தம் 345 இடங்கள் சொன்னாங்க முதல்ல, அப்புறம் 315 சொன்னாங்க, 304 போன 2 நாள் மணி சனிக்கிழமை 295 இடங்கள். இது நான் சொல்ல, ஆல் இண்டியா ஃபுல்லாக புக்கீஸ் என்று சொல்லப்படுகிற கிரிக்கெட் புக்கீஸ், கிரிக்கெட் பெட்டிங் புக்கீஸ், அவங்க எல்லாத்துக்கும் பெட்டிங் கட்டுவாங்க. புக்கீஸ் வந்து கிரிக்கெட்டுக்கு மட்டும், நாட் ஓன்லி கிரிக்கெட், எல்லா இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க, அங்கே விம்பிள்டனில் யார் ஜெயிப்பாங்க, டென்னிஸில் யார் ஜெயிப்பாங்க, கிரிக்கெட்ல உலகம் பூரா பெட்டிங் கட்டுற ஒரு கூட்டம் 1000 கோடி ரூபாய் புழுங்குகிற ஒரு இடம் அது. அந்த புக்கீஸ் வந்து கட்டுகிறது 345, 316, 304, 295 டே பை டே பாஜக சரிந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இதுதான் உண்மை. அவங்க ஆட்சிக்கு வராங்க வரல, அதை பற்றியில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம், ஆனால் பாஜகவுக்கு கண் முன்னாடியே சரிவு தெரிவதால் தான் இந்த மாதிரி ஒரு போலியான 400 நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம் எல்லாம் சொல்கிறது. ஸோ இது இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம், இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம் அவங்களுடைய பிரச்சாரத்தில் முன்வைக்கிற கருத்துக்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பாஜக சார்பில் பாஜக என்னங்க பிரச்சாரம், 3-4 சப்ஜெக்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த முஸ்லீம் சப்ஜெக்டு, இடஒதுக்கீடு, ராமர் கோயில், அப்புறம் காங்கிரஸ் வந்தால் இந்த நாடு 5 பிரதமர் இருப்பாங்க நான் சொல்கிறேன். நான் கேட்குறேன், முதல் இந்தியா கூட்டணின்ற ஒரு கூட்டணியே இல்லை, நீங்கள் அது சிதைந்து போன கூட்டணி நீங்கள். அப்புறம் திடீர்னு இப்போ இந்தியா கூட்டணி வந்து வலிமை பெற்று விட்டதா அப்படிலாம் எதாவது சொல்கிறீங்களா? இல்லை, உடனே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலுன்றீங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் அது நடக்குன்னு கலவரம் வெடிக்குன்னு உள்துறை அமைச்சர் பேசுனார். எதுக்கு அப்படி பேசணும்? பெங்களூருக்கு இப்போ பெங்களூரில் நடந்த கலவரத்தை அவர் கோரிட்டு காட்டுறார், பாருங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது உடனே குண்டு வெடிச்சிருச்சு. உங்கள் ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலையா? உங்கள் ஆட்சியில் யாரெல்லாம் கொண்டு வச்சாரு, உங்கள் கட்சி ஆட்களையே தூக்கி உள்ளே போடலையா நீங்கள்? இப்போது ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் என்ன நடந்தாலும் அது காங்கிரஸ் மேலே பழி, நல்லது நடந்தால் உங்கள் உங்களுக்கு மகுடம், இதை தவிர ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக வட இந்தியாவிலே அரை குறையாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உண்மை தெரியும், அந்த விடை வந்து 4th தெரியும். ஓகேங்க சார். ஸோ பல்வேறு விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க இவ்வளோ நேரமாக, அப்படியாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.